ஹாய் நானா சார் இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டோட வீடு இது வந்து லிண்டலுக்கு மேலே என்ன செலவு வந்திருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து கட்டிட்டு நான் ஊருக்கு போயிட்டேன் ஒரு இருபது நாள் வந்து தமிழ்நாட்டில் இருந்தேன் அந்த டயத்தில் தான் வந்து இந்த தமிழ்நாட்டில் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன செலவாகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆத்தங்குடி டைல்ஸு பற்றின வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன் அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க அந்த டயத்தில் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார் ஆனால் நீங்கள் வந்து லிண்டல் வரைக்கும் உள்ள செலவு வீடியோ போட்டிங்க அதுக்கு மேலே வந்து போட போடலை அதை வந்து போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதனால தான் வந்து வேலை முடிஞ்சு இருபது நாள் ஆனாலும் இன்றைக்கி வந்து அந்த வீடியோ போடலான்னு சொல்லி எல்லா கணக்கும் பார்த்து வச்சுருக்குறேன் இப்போ மேலே போயிட்டு நம்ம எப்படி கட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு ரூப்பு போடுறதுக்கு முன்னாடி நாம் இந்த இடத்துல ஒரு வேலை செஞ்சு வச்சுருக்குறோம் அது என்னங்கிறதையும் பார்த்துருவோம் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தேன்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து இந்த மண் கூறாட்டுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே வந்து நம்ம என்ன செஞ்சிருவோம்னா ஒன்றரை ஜில்லி போட்டு எல்லா ரூம்லையும் வந்து நம்ம அடியில் வந்து காங்கிரீட்டு போட்டுருவோம் இப்போ நாங்கள் கேரளாவில் என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மண் அப்புறம் வந்து நம்ம வந்து அப்படியே விட்டுருவோம் அந்த ரூம்லாம் வந்து காங்கிரீட்டு போடுறது கிடையாது இந்த மாதிரி செவுறு நம்ம கல் வைக்கல வந்து கீழே சாக்கை விரித்து போட்டுக்குவோம் சைடில் அதில் சிமெண்ட்டு வந்து கொட்டுற சிமெண்ட்லாம் வந்து அதில் விழுந்துடும் இது வந்து நல்லா கல்லாம் இறக்கி வச்சு நம்மலாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த மண் வந்து நல்லா டைட்டாயிரும் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன செய்வோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் வந்து இந்த மாதிரி மண்ணை வந்து லெவலிங் பண்ணிடுவோம் லெவலிங்காக மண்ணை எடுத்து வச்சுருவோம் அதுக்கப்புறம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இதை வந்து ரெண்டு இன்ச்சு திக்னஸில் வந்து நாம் காங்கிரட்டு இருந்து இது பெல்ட்டு இந்த பெல்ட்லேருந்து ரெண்டு இன்ச்சி திக்னஸில் வந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து காங்கிரட் போடுவோம் இப்போ இதனால் என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காங்கிரட்டாகவே விட்ருவோம் இதை வந்து ரூப்பு போடையில் இந்த சென்ட்ரிங் அடித்து ரூப்பு போடையில் நாங்கள் வந்து அதே டயத்தில் ரூப்புக்கு போடுற ஆளுங்களை வச்சு இதுக்கும் ஒன்றாவே நாங்கள் காங்கிரட்டு வந்து போட்டு விட்ருவோம் அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே செலவில் முடிஞ்சிடும் ரெண்டாவது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் மண் வந்து டைட்டாகி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ வந்து இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையுமே லிண்டலுக்கு மேலே வந்து மூணரை வரி வச்சுட்டோம்னு சொன்னாலே பத்தடி ஹைட்டு வந்துடும் ஆனால் கணக்கு போடையில் வந்து நான் நாலு வரி கணக்கு தான் கணக்கு போட்டிருக்கிறேன் இப்போ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு கல் ஒரு கல் வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா இருபத்தொம்பதாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா கல்லோட ரேட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி முந்நூறுரூவாயில் நாலு மேசன் அதாவது ரெண்டு நாள் வந்து ரெண்டு ரெண்டு மேசன் வேலை பார்த்தாங்க அவங்களுக்கு வந்து ஐயாயிரத்தி இரநூறுவா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயில் வந்து ஒரு நாளைக்கு மூணு ஹெல்பர் ரெண்டு நாலு ஆறு ஹெல்பர் வந்து ஐயாயிரத்தி எழுநூறுரூபா லேபருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நானூறுரூபா ரேட்டில் வந்து ஏழு சாக்கு சிமெண்ட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா அதே மாதிரி எம்சாண்ட் வந்து ஏற்கனவே இங்கே இருந்தது நானாக ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறுவா கணக்கு போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதோடய மொத்த டோட்டல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா வந்து இந்த லிண்டலுக்கான செலவு இது இல்லாமல் நான் வந்து இருந்ததுக்கு அப்படி இப்படின்னு கணக்கு போட்டுக்கிட்டால் கூட ஒரு ஐயாயிரம் ரூபா வச்சுக்கிட்டா கூட லிண்டலுக்கு மேலே வந்து டோட்டல் ஐம்பதாயிரரூவா செலவு ஏன்னா சிமெண்ட் எடுத்துகிட்டு வரையில வண்டி வாடகை வந்து நான் கணக்கு கூட்டல அதே மாதிரி அங்கேருந்து சாமான்னு எடுத்துகிட்டு வந்தோம் அது எல்லாமே கணக்கு கூட்டாமல் இருந்தது அப்புறம் கீழே வந்து இந்த மண் லெவலிங் இது எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டா கூட ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இருந்ததுன்னு சொன்னால் லிண்டலுக்கு மேலே நம்ம வெட்டுக்களில் வந்து வரி வச்சிடலாம் இதுதான் இதோட கணக்கு நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தது சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம் நன்றி